ஹலோ வியூவர்ஸ், இப்போ எதை பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா ஃபேட். ஃபேட் நம்ம உடம்புக்கு தேவையா கேட்டா ஆமா கண்டிப்பா தேவைன்னு தான் சொல்லுவேன். ஃபேட் என்ன வகை இருக்கு, எது நல்ல ஃபேட்டு எது கெட்ட ஃபேட்டு, சுத்தமா சாப்பிடக்கூடாத ஃபேட் எதுன்னு இந்த வீடியோல பார்க்க போறோம். ஃபேட் என்ன பண்ணும் பாத்தீங்கன்னா உடம்புல இருக்க விட்டமின்ஸ அப்சர்வ் பண்றது, எனர்ஜி தர ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஃபேட்ல மொத்தம் மூணு வகை இருக்கு. சாச்சுரேட்டட் ஃபேட் அதிகம் எடுக்க ஆரம்பிச்சா எல்டிஎல் அதாவது கெட்ட கொழுப்ப அதிகமாக விட்டுரும். அப்படி அந்த ஃபேட் அதிகமாகும் போது ஹார்ட் டிசீஸ், ஒபசிட்டி இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனை ஏற்படுது. சாச்சுரேட்டட் ஃபேட் உணவு நம்ம ரெகுலரா சாப்பிடுற உணவுகள்ல இருக்கு. முதலாவது மீட், இரண்டாவது கோகனட் ஆயில், மூன்றாவது பாம் ஆயில். ஒரு நாளைக்கு நம்ம எடுத்துக்கிற சாச்சுரேட்டட் ஃபேட்ல 13% தான் இருக்கணுமா. அடுத்து பார்க்க போறது டிரான்ஸ் ஃபேட். இந்த ஃபேட் எடுத்துக்கவே கூடாது, ரொம்ப ரொம்ப கெட்டது. எல்டிஎல் ஃபேட்டை இன்க்ரீஸ் பண்ணி HDL சொல்ற நல்ல கொழுப்ப கம்மி பண்ணி விட்டுது. டிரான்ஸ் ஃபேட் எந்த உணவுல இருக்குன்னு பாத்தீங்கன்னா நம்ம சாப்பிடுற பீசா, பர்கர், சாட் ஐட்டம் இந்த மாதிரி ஃபுட் அதிகமாவே இருக்கு. டிரான்ஸ் ஃபேட் 1% மேல எடுக்க கூடாது. மூன்றாவது அன்சாச்சுரேட்டட் ஃபேட், நம்ம உடம்புக்கு தேவையான ஃபேட் இதுதாங்க. இது என்ன பண்ணுன்னு பாத்தீங்கன்னா LDL ஃபேட் கம்மி பண்ணி HDL ஃபேட் அதிகமாக்கி விட்டுது. இது ஹார்ட் ஹெல்த் இன்க்ரீஸ் பண்ணி விட்டுரும். இந்த ஃபேட் நட்ஸ்ல ரொம்பவுமே அதிகமா இருக்கு. அது மட்டும் இல்லாம மீன் வகையில இருக்கு. இது ஹார்ட் ப்ராப்ளம், மூளைக்கு நல்லது. ஓகே வியூவர்ஸ், இது போல ஹெல்த் பத்தி நிறைய தெரிஞ்சுக்க ஃபைனல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.